பாசன்கிற பாஸ்கரன் பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு அந்த டைரக்டர் என்ன ஒத்துக்கல, ராஜேஷ் சார் என்ன ஒத்துக்கவே இல்லை. கலகலப்பில் வந்து ஒரு காமிக்கல் வில்லனா பண்ணார், உடனே எனக்கு அது மாறிச்சு. கவுன்சில் இருக்கு, வந்து மெம்பர் ஆகுங்க, மெம்பர் ஆகிட்டு அந்த மெம்பர்ஸ் இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஷூட்டிங் பண்ணுறாங்கன்னு கேளுங்க. பார்க்லேயோ பீச்லேயோ நடக்காத சினிமாவில் காமிக்கிறாங்க. அதே பாஷையை கொண்டு வந்து நீங்கள் ஒரு ஐயர் வீட்டில் பேச வச்சிங்கன்னா தப்பாக இருக்க மாதிரி இருக்காதான். எல்லாருமே அந்த டிக்கெட் ரேட் ஏறினதை பற்றி மட்டும்தான் பேசுவீங்க, அது ஏன்னு எனக்கு புரியல. டிக்கெட் ரேட் இன்னைக்கு 250 ரூபா ஆயிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லுவோம். அதே சமயம் அந்த சினிமா டிக்கெட் விலை ஏறிச்சு, தங்கம் விலை ஏறிச்சு, வாங்காமல் இருங்களேன். சினிமாங்கிறது எப்படி ஆயிடுச்சுன்னா இந்து மதம் மாதிரி, யார் வேணால் திட்டலாம். சினிமாக்காரங்க வீடு கொடுக்க மாட்டாங்க, சினிமாக்காரங்க பொண்ணு கொண்டு கொடுக்க மாட்டாங்க, சினிமாவில் இருக்கிற பொண்ணுனா வேண்டான்னு வாங்க. ஆனால் அவங்க கடை திறந்து வைக்கிறதுக்கோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கோ அவங்கள பாப்புலர் பண்ணிக்கிறதுக்கோ விளம்பரத்துக்கோ அந்த சினிமாவில் இருக்கிற பெண்கள் வேணும், அந்த சினிமாவில் இருக்கிற பெண்கள் வேணும். இப்போ நான் வந்து ஒரு சின்ன படம் எடுத்தேன்னா நான் கொண்டு போய் எப்படி ஆடியன்ஸை ரீச் பண்ணுறது? ஹாய், திஸ் இஸ் சுபு பஞ்சு. You're watching me in Talks of Cinema. When I Talks of Cinema, மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கொடுக்க கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி ஒரு அண்ணன் நம்மளுக்குலாம் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. படத்தை பார்த்துட்டு சுப்பானந்தன் நம்ம கொடுக்குறாங்க, எப்படி இருக்கீங்கன்னா? நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வந்து நிறைய படத்தில் கிளீன் ஷேவ்லேயே பார்த்துருக்கோமா, திடீர்னு பியர்டோட இருக்கோ எங்களுக்கு. இல்லை, எனக்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சிம்புதேவன் படத்துக்காக சும்மா கேஷுவலாக வளர்த்தோம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அப்படியே வைங்கன்னாங்க, அப்படியே வச்சிருக்கேன். பார்ப்போம். சென்னை 22 இருந்தது இந்த பியர்ட்லாம் இல்லையா? சினிமாலும் டெய்லி லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்கும் சினிமாவில். இதில் இதெல்லாம் டிகிரியாக முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வரதுக்கு, இது டெய்லி ஒரு சேலஞ்ச், டெய்லி ஒரு சவால். யூ ஹேவ் டு லேர்ன் எவ்ரிடே, அதுதான் சினிமா. அது மாதிரி தான். பட் என்ன எது பிடிச்ச சினிமா அவ்வளோ வரணும்னு நினச்சேன் நீங்கள்? ஏன்னா அப்பா சினிமா பிடிச்சி வந்தேன், சினிமா பிடிச்சி அவன் உள்ளே வந்துட்டீங்க. சினிமாவுக்குள்ளே வரணும், அவ்வளோதான். நடிகனாக வரணும், டேரக்டராக வரணும், ரைட்டராக வரணும், அதெல்லாம் எதுவும் சினிமாவுக்குள்ளே வரணும். பட் அந்த போதை என்ன ஒன்று இருக்கும், சினிமான்றது நிறைய பேருக்கு போதை தான், பட் அந்த போதைக்குள்ளே வரணும்னு தாட். அது எப்படின்னு தெரியல, எங்கள் வீட்டில் யாருக்குமே அண்ணன் தங்கச்சி யாருக்குமே சினிமா மேலே பெரிய ஈடுபாடு இல்லை. எனக்கு வந்து ப்ராப்ளம், எனக்கு சரியாக படிப்பு வரல. ஏன்னா அவங்க 3 பேர் நல்லா படித்தாங்க. ஓகே. அப்போது வந்து எனக்கு ஜப்பான் கல்யாண ரமனுக்கு வந்து ஆனுவல் ஹாலிடேஸ்க்காக வந்து ஜப்பான் போயிருந்தோம். ஸோ அப்போலேருந்து எனக்கு வந்து அந்த சினிமா வந்து ஒரு ஒரு மாயைன்னு சொல்லலாம், இல்லை சினிமா மேலே ஒரு லவ்னு சொல்லலாம். ஓகே. ஸோ எங்கள் அப்பா எவ்வளோ எவ்வளோ ட்ரை பண்ணார், அட்லீஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சுட்டு வா, இல்லை ஒரு 12th முடியும், ஒரு 10th முடியலாம், முடியாதுன்னு சொல்லி 9th படிக்கும்போது சினிமா தான் வந்துட்டேன். 9th படிக்கும்போதே வந்துட்டீங்க. ஓகே. பட் என்ன, இப்போ நீங்கள் நிறைய சினிமா பண்ணிட்டுருக்கீங்க, நிறைய கேரக்டர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றது, அந்த எந்த கேரக்டர் எப்படி டிசைட் பண்ணுவீங்க, டிசைட் பண்ணும்போது எப்படி டிசைட் பண்ணுவீங்க? பண்ணுறது அதை டேரக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுறாங்க, இந்த கேரக்டர் ஒரு பண்ணால் நல்லாயிருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. என்ன எனக்கு அப்படி பார்த்தீங்கன்னா வந்து பாசன்கிற பாஸ்கரன் பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு அந்த டேரக்டர் என்ன ஒத்துக்கல, ராஜேஷ் சார் என்ன ஒத்துக்கவே இல்லை. அப்படியா? இது ப்ரொடியூசரும் கேமராமேனும் தான் எனக்காக அவ்வளோ பேசும்போதும் கூட டேரக்டர் என்ன ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அதுக்கு மேலே நான் பண்ணிட்டு இருந்த சீரியல் வந்து அப்படி அரசின்னு ஒன்று பண்ணிட்டு இருந்தேன், இல்லை நல்ல தம்பின்னு ஒரு கேரக்டர் வந்து லேடிஸ்க்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அது அந்த கேரக்டரோட வெற்றி, அதை வந்து டிசைன் பண்ணது கனி. அப்போ அந்த கேரக்டர் அவ்வளோ பெருசாக வரும்லாம் யாருமே எதிர்பார்க்கல. அன்றைக்கி யாரோ நடிக்க வேண்டியவன் வரல, ஒரு 4 பேஜ் இங்கிலீஷ் பேசணும், அக்கா ராதிகாக்காக்கு முன்னாடி யாரையாச்சும் கொண்டு போய் நிற்க வச்சேன்னா சொதப்பிட்டானே, எனக்கு திட்டுவா, நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க, நீ 2 நாள் வான்னு சொல்லி. அது கடைசியில் பார்த்தா ஒரு 3.5 வருஷம் நடித்தேன் அதில். ஸோ அந்த கேரக்டர் பண்ணதுனால ராஜேஷ் என்ன பாஸ்கர் பாஸ்கரனுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஓகே. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே சாஃப்டான அண்ணன், சாஃப்டான கேரக்டர், காமெடி இப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ நான் வில்லன் பண்ணணும்னு சொல்கிறேன், ஐயோ சார் போங்க சார், நீங்கள் போய் வில்லனா அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு அது வந்து அவங்க அந்தந்த டேரக்டர்ஸ் டிசைட் பண்ணுறது தான். ஓகே. பட் நீங்கள் என்றைக்கு நான் இது பண்ணிக்கிறேன், இப்போ ஒரு கே இப்போ போலீஸ் பண்ணிட்டு வந்தீங்களா, திருப்பி போலீஸ் கேரக்டர்ஸ்க்கே நம்மளை கூடுவாங்க, இல்லை டாக்டர் பண்ணுற டாக்டர் கேரக்டருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சாஃப்டான அண்ணன் ஓகேப்பா சுபன் அண்ணன் கூப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை அவாய்ட் பண்ணி? இல்லை, நான் ஓரளவுக்கு வந்து காட்ஸ் கிரேஸ் வந்து அதுக்கப்புறம் எனக்கு சுந்தர் சார் வந்து கலகலப்பில் வந்து ஒரு காமிக்கல் வில்லனை பண்ணார், உடனே எனக்கு அது மாறிச்சு. பாசன்கிற பாஸ்கரன்லேருந்து ஒரு 4வது படத்துல எனக்கு சுந்தர் சார் அதை மாற்றினார். அதுக்கப்புறம் அதே சுந்தர் சாரில் வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனையில் வந்து பயங்கர கொடூரமான ஒரு கொலை பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு வெங்கட் பிரபுவோட வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மங்காத்தாவில் வந்து வேற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு சீரியஸான போலீஸ் ஆஃபீஸர். ஸோ வெரைட்டியாக கிடச்சதுனால வந்து எனக்கு வந்து லக்குன்னு தான் சொல்லணும். அது இட் வாஸ் என்ன சொல்கிறது, பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான். அந்த மாதிரி இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிராண்ட் ஆகிருந்துருக்கும் அண்ணன் அப்படின்ட்டு. பட் அது அதுக்கப்புறம் இப்போ நான் அடங்க மாதிரி பண்ணும்போது கூட நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு, பீப்புள் லைக் இட். ஓகே. உங்களுக்கு வந்து ஹீரோயினுக்கு அண்ணனா பண்ணுறது பிடிக்குமா, இல்லை ஹீரோக்கு அண்ணனா பண்ணுறது பிடிக்குமா? அண்ணன் நடிக்கிறது வந்துட்டு அப்புறம் நடிக்க தானே போகிறோம், ஹீரோயினாக இருந்தேன்னா ஹீரோவாக இருந்தேன்னு.
ஸோ அதனால பெருசாக அதெல்லாம் இது பண்ணுறது கிடையாது. ஆனால் உங்களுக்கு வெங்கட் பிரபுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லுங்க. என்ன சார், இட்ஸ் மோர் லைக் ஃபேமிலி. வெங்கட் பிரபு ஆனால் அமர் சார், அமர் மாமா பசங்க, நாங்கள் கார்த்திக் யுவன் ராஜா மாமா பசங்க எல்லாம் வி க்ரூ அப் டுகெதர். எல்லாம் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்தோம். யாருமே அப்போ நாங்கள் இப்போ பழகும் போதெல்லாம் நாங்கள் யாருமே சினிமாவுக்கு வருவோம்லாம் நினைக்கவே இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்தேன், அடுத்தது கார்த்திக் வந்தான், அடுத்து யுவன் வந்தான், பார்த்தி பாஸ்கர் வந்தார், பாஸ்கர் மாமா பையன் வந்துச்சு. பிரபு லண்டனில் படிச்சுட்டு இருந்தான், பிரபுவும் பிரேமும். ஓகே, வந்தோன்னே பார்த்தா அவன் தான் ஃபஸ்ட்டு டேரக்டர் ஆகிட்டான். அப்புறம் பிரேம் மியூசிக் டைரக்டர் ஆச்சு. ஸோ அத்தனை பேருமே நாங்கள் எங்கள் டீம் மொத்தமே சினிமாக்குள்ளே தான் வந்தோம். ஓகே, ஸோ அதனால் ஃபேமிலி தான் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி இது பண்ணுவோம். மோர் லைக் என்ன, நாங்கள் இப்போ இந்த சினிமாலாம் பிரதர்ஸ்ன்னு சொல்கிறோமோ அதுதான் நாங்கள், நடிக்காத பிரதர்ஸ். ஓகே, ஆனால் இப்போ என்னென்ன படங்கள் பண்ணிட்டுருக்கீங்கண்ணா இப்போ அப்கமிங்காக? இப்போ என்னென்னா வந்து கொஞ்சம் நடிப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு சில விஷயங்கள். இப்போ அந்த சிவா சாருக்காக அந்த ஃபிஜியில் போய் பண்ணோம் பார்ட்டி அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்மளுக்கு ப்ரொடக்ஷனும் ஃபுல்லாக தெரியுங்கிறதுனால, ஸோ ஃபாரினில் அவங்க ஃபஸ்ட் டைம் ஷூட் பண்ணுறாங்கிறதுனால ஃபுல் படமும் அங்கங்கிறதுனால அதில் ஃபுல்லாக ஒரு ஒரு வருஷம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நானும் பிரபுவும் சேர்ந்து இப்போ பிளாக் டிக்கெட் கம்பெனின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதில் அதில் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ண, ஏன்னா பிரபுவுக்கு ப்ரொடக்ஷன் தெரியாது. ஓகே, ஸோ நான் தான் இருந்தேன் அவங்க ஸ்பாட்டில். ஸோ இப்போ ஆர்கே நகர், சென்னை 22 தான் ஃபஸ்ட்டு பண்ணோம். இப்போ ஆர்கே நகர் முடிச்சு இப்போ சிம்புதேவன் வச்சு ஒரு படம் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு படத்துலையும் நடிக்கிறேன், ஆர்கே நகர்லேயும் நடிச்சிருக்கோம், சிம்புதேவன் படத்துலையும் நடிச்சிருக்கோம். பட் என்னென்ன இப்போ நல்ல வெளி படங்கள் போய் ஒர்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்து, இப்போ தான் அதுக்கு ஒரு செட்ரேட் பண்ணி இப்போ இந்த வருஷத்துலேருந்து வெளிப்படங்கள் நிறையா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நான் இப்போ அடங்கமரம் முடிச்சிட்டோம், யுவனோட படம் பியார் பிரேமா காதல் பண்ணேன், கெஸ்ட்ரோல் தான் பண்ணேன். இப்போ சிம்புதேவன் சார் படம் பண்ணுறேன். இப்போ அடுத்தது வந்து இவங்களோடதும், அது எகைன் பிரபுவோடது மாநாடு பண்ணுறேன். ஸோ இப்படி தான் போயிருக்கேன். எஸ்டிஆரோட நாங்கள் இப்போ ரீசெண்டாக அஞ்சனா கீர்த்தி வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தேன். அவங்க என்ன கேட்டேன், நீங்கள் ஆர்கே நகர் படம் எப்போங்க ரிலீஸ் ஆகுது, ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், அம்மா எப்படி செத்தாங்க வேறு அதில் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டுருந்தாங்க. சும்மா ஃபண்ணுக்காக கேட்டுருக்கும் போது இல்லை எனக்கு தெரியல, இந்த மாதிரி டேரக்டர் ப்ரொடியூசர் ஆகிட்டா நீங்கள் கேட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே எப்போ நான் ரிலீஸ் ஆகும், ஃபெப்ரவரி 2 இல்லை மார்ச்சில் ரிலீஸ் ஆகிடும். கன்ஃபார்ம்லண்ணா, அந்த படம் எப்படி வந்திருக்குண்ணா, இவ்வளோ ஃபன்னு பயங்கர ஜாலியாக இருக்கும் அது. அது இன்னும் இத்தனைக்கு அது வந்து வெங்கட் பிரபுவோட அசோசியேட்டு, ப்ளஸ் அது வெங்கட் பிரபுவோட அத்தை பையன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, அமர் மாமா இளையராஜா மாமாவோட சிஸ்டரோட சன் தான் வந்து அந்த படம் டேரக்டர். எகைன் இட்ஸ் எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ப்ராடஜி தான். ஓகே, ஒரு நல்ல ஹிலேரியஸாக ஹியூமராக பண்ணக்கூடிய டேரக்டர், வைபவ் பிரமாமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஓகே, ஸோ ஜாலியாக இருக்கும். நீங்கள் நடிக்கிற படம் எல்லாமே அப்படி தானே இருக்குது, ஜாலியாக இருக்கும். நிமிர்ந்து தான் கொஞ்சம் சீரியஸான, ஆமாம் அதில் எவ்வளோ பெரிய மெசேஜ் கொண்டு வந்தார். ஆமாம், எல்லாம் செம்ம சீரியஸான. தெலுங்கில் நீங்கள் தான் பண்ணிக்கலாம் கேரக்டர், தெலுங்கு அது எப்படி வந்தது? நான் தெலுங்கில் தெலுங்கு நான் டப் பண்ணேன், நானே பேசினேன். நீங்களே பேசுங்க, எத்தனை லாங்குவேஜ் நான் பேசுகிறீங்க? அப்படிலாம் கிடையாது, இன்னும் வந்துட்டு எல்லா லாங்குவேஜ் பேச தான் வேணும். ஹிந்தி புரியும், மலையாளம் புரியும், தெலுங்கு நல்லா பேசுவேன், தெலுங்கு பேசுவேன், தெலுங்கு புரியும். அந்தந்த ஊருக்கு போய் சர்வைவல்னா அப்புறம் அதாவது புரிஞ்சுக்க வேண்டியதான், எப்படியாச்சும் முட்டி மோதி தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஓகே, நான் அதுக்கப்புறம் கண்ணதாசன் ஐயா வந்து நீங்கள் நெருக்கமாக பார்த்துருக்கீங்க, ரிலேஷன் வேறு. இல்லை, நான் நெருக்கமாக பார்த்தேன்லாம் சொன்னதெல்லாம் போய் ஆனால் ஞாபகம் இருக்கும்ல உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்குது எனக்கு. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் அவங்க இறந்து போனாங்க. ஸோ ட்ராவலிங் அந்த அவங்களோட ஆனால் ட்ராவல் ஞாபகம் இருக்கும், வீட்டுக்கெல்லாம் போயிருக்கோம், மீட் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம், எல்லாம் ஓகே. இல்லை இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடியூசர், எல்லாம் அப்பா ப்ரொடியூசராக இருந்தாங்க, இப்போ நீங்கள் ப்ரொடியூசராக இருக்கீங்க. பட் ஒரு டேரக்டர் வந்து உங்ககிட்ட கதை சொல்ல வராரு அப்படின்னா, ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கதை கேட்கும்போது ஒரு ஆடியன்ஸாக தான் கதை கேட்போம். ப்ரொடியூசராகவோ டேரக்டராகவோலாம் மைண்டில் இருக்கு, நம்மளுக்கு கதை கேட்டால் நம்மளுக்கு பிடிக்குதா. ஓகே, ஏன்னா நம்மளுக்கே பிடிக்கல, பிடிக்காத ஒரு கதையை கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட வந்து பிடிக்க வைக்க முடியுங்கிறது அந்த கன்வென்ஷன் கொண்டு வர முடியாது. ஓகே, ஸோ கதை கேட்கல பிடிக்குதா பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த கதைக்கு என்ன செலவாகும்னு பார்ப்போம். அப்போ யாரை வச்சு பண்ணுறோம், இது அந்த பட்ஜெட்டுக்கு வருமா? இப்போ ஒரு எக்ஸ் ஹீரோ சொல்கிறோம், அவருக்கு இவ்வளோ தான் மார்க்கெட் இருக்குன்னா அப்போ அந்த 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 இதுக்கு அதை வந்து மேட்ச் பண்ண முடியுமா, இல்லை வேறு ஹீரோக்கு சொல்லலாமா? அந்த மாதிரியான விஷயங்கள் தான் போவோம். யார் அந்த டேரக்டர் புது டேரக்டராக இருக்கும் பட்சத்தில் அவர் ப்ரீவியஸாக என்ன ஒர்க் பண்ணியிருக்காருங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு படம் எடுத்துட்டு எல்லாம் முடிஞ்சு, ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சு, ரிலீஸுக்கே வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டரோ, இப்போ தியேட்டர் கிடைக்காம நிறைய படங்கள் அப்படியே நிற்கிறதுல, அதெல்லாம் நினைக்கும் போது ப்ரொடியூசர் அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது? இல்லை அதாவது எல்லாமே வந்து பேசிக் அடிப்படை தகுதிங்கிறது ஒன்று இருக்குது எல்லாத்துக்குமே, எல்லா தொழிலுக்குமே வந்து ஒரு அடிப்படை இது இருக்கு. பட் சினிமா மட்டும்தான் என்னென்னா, காசு இருந்தால் யார் வேணால் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ காசு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சினிமாங்கிற ஒரு மாயை வந்து கொண்டு வந்துருதே தவிர, அதில் இருக்கிற ரியாலிட்டி வந்து அவங்க யாருக்குமே தெரில. இப்போ நாங்களும் படம் பண்ணிட்டோம், ரிலீஸ் பண்ண முடியல, நிறைய பேர் வந்து கோவப்படுறாங்க, நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. அப்புறம் கவுன்சிலில் இருக்கிற சில விதிமுறைகள் வந்து எங்களுக்கு ஒத்து வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு ஆண்டு காலமாக நடந்துகிட்ருக்கு. ஓகே, இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, சரி வரீங்க, காசு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, ஒரு வருஷம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை ஸ்டடி பண்ணுங்கள், ஒரு அப்சர்வ் பண்ணுங்கள் நீங்கள். இப்போ என்னென்னா, இப்போ வந்து சே லைக் ஓகே, நான் வந்து புதுசு, நான் போய் எப்படி சார் யார்கிட்ட போய் கேட்குறது, யார் வந்து சொல்லி கொடுப்பாங்க, அந்த இதுவும் இருக்கலாம்.
கவுன்சில் இருக்கு, வந்து மெம்பர் ஆகுங்க. மெம்பர் ஆகிட்டு அந்த மெம்பர்ஸ் இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஷூட்டிங் பண்ணுறாங்கன்னு கேளுங்க. கேட்டு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி போய் ஷூட்டிங் பாருங்க. டெய்லி முதல்ல ஸ்பாட்ல என்ன, ஏன்னா நிறைய ப்ரொடியூசருக்கு நீங்க ஸ்பாட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸ்பாட் போய் அப்சர்வ் பண்ணுங்க. ஒரு 10 நாள் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு பாதி விஷயம் புரிஞ்சிடும். எதனால பிரச்சனை வருது, ஏன் லேட் ஆகுது, யாருக்கு எவ்வளோ காசு கொடுக்குறாங்க, எவ்வளோ கொடுக்கணும். இப்போ என்னன்னா, இப்போ தெரியாமல் இப்போ நான் வந்து இப்போ வந்து ஒரு தக்காளிக்கு வந்து 10 ரூபாய் விலைன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ புது ப்ரொடியூசர், எனக்கு தெரியாது அந்த தக்காளிக்கு 10 ரூபாய் விலைன்னு. ஒருத்தர் வந்து 20 ரூபாய் கேட்பான், திடீர்னு சார் அந்த தக்காளி 20 ரூபா சார் எங்கள் இதில் அப்படி தான் சார். நான் இவர் சாமர்த்தியமாக பார்கெயின் பண்ணி 15 ரூபாய் கொடுத்தா கூட அன்றைக்கி அந்த தக்காளிக்கு 5 ரூபாய் விலையை தெரியாது. ஸோ மறுநாள் என்ன சொல்லலாம், சார் அந்த கம்பெனியில் 15 ரூபா வாங்கினோம் சார், நீங்களும் 15 கொடுங்கன்னு வாங்க. அப்புறம் என்ன ஆகிடும், அந்த 10 ரூபா தக்காளி 15 ரூபாவே ஆகிடும். அப்புறம் என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த 15 ரூபா எவ்வளோ நாளாக சார் 15 வாங்கிட்டு இருக்கோம், 20 கொடுங்க சார் ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தொழில், இப்போ ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலையோ நீங்கள் அதை பண்ணவே முடியாது. அந்த ஊரில் தக்காளிக்கு 10 ரூபானா எல்லாருக்கும் தெரியும் தக்காளி 10 ரூபா தான். ஓகே, இப்போ இந்த கூட கொடுக்கறது இந்த இதெல்லாம் கிடையாது ஆந்திராவிலலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின், அதாவது ஒரு டாக்டர் ஆகணும்னா இவ்வளோ வருஷம் படிக்கணும், இவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணணுன்றிருக்கு. ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன் ஒரு ரிப்போர்ட்டர் ஆகணும்னா கூட, உங்கள் தொழிலுக்கு வரணும்னா கூட அதுக்கான பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டெய்லி மைக்கு காலில் மைக் எடுத்துட்டு நீங்கள் வந்து கேள்வி கேட்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு ஒரு இப்போ ஒருத்தர் பார்க்க போனால் கூட நீங்கள் அவங்கள பற்றின ஒரு சின்ன கிரவுண்ட் ஒர்க் பண்ணி தான் போக முடியும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ சினிமாவில் மட்டும்தான் நான் சொல்கிறேன், அதான் தயாரிப்புங்கிற ஒரு விஷயம் மட்டும் காசு இருக்கிறவங்க பண்ணலாம். ஓகே, காசு கொடுத்தா வந்துடுறது, காசு கொடுத்தா செஞ்சிடலாம், அப்படி இல்லாது நீங்கள் வந்து உங்கள் பணத்தை இழக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலையும் கெடுக்குறீங்க. தொழிலையும் கெடுக்குறோம். ஓகே, ஸோ அதுதான் அதுதான். ஸோ இப்போ புதுசாக வரவங்க, இப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொடியூசருக்கே ஆன் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். ஸோ தேல் ஹாவ் அ ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் தேல் ஹாவ் அ பியூட்டிஃபுல், சரி அவங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க, அதில் அவங்களை யாருமே குறை சொல்லலை, எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. பட் என்னென்னா வந்து இந்த புதுசாக வரவங்க, இப்போ லாஸ்ட் இயர் நீங்கள் நின்று போச்சுன்னு சொல்கிற படங்களோ அதில் ரிலீஸ் ஆகலைன்னு சொல்கிற படங்களோ 90% வந்து ஃபஸ்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ். ஃபஸ்ட் ஃபிலிம் அதுதான் சொல்கிறேன், நிறைய புது படங்கள் தான், நிறைய புது படங்கள். ஸோ அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வராங்க, ஒன்று பையனை ஹீரோ ஆக்கணும்னு வராங்க, இல்லை பையனை டேரக்டர் ஆகணும்னு வராங்க, இல்லை பொண்ணை ஹீரோயின் ஆகணும்னு வராங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக வராங்க. ஓகே, அதில் சக்சீட் ஆகிறாங்கிறது ரொம்ப கம்மி. கம்மி தான், கரெக்ட். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய படங்கள் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு ரீசென்சர் பண்ணப்படுது, இல்லை சென்சார்லேயே வந்து இல்லை கதையை மாற்றுங்க அப்படி நிறைய, அது ப்ரொடியூசராக இல்லை சென்சார்ல வந்து கதையை மாற்றுங்கன்னு என்றைக்குமே இல்லை. இல்லை அது இதுவெல்லாம் மாற்ற சொல்லுவாங்கள்ல சில சீன்ஸ்ல. இல்லை அது வந்து என்னன்னா, சில நேரங்களில் வந்து இப்போ நாங்களே ஒரு படத்தை வச்சு ஆர்கியூ, அந்த படத்தில் அலோவ் பண்ணியிருக்கீங்களே இந்த படத்தில் ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்கிற விஷயங்கள் ஆர்கியூ பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அவங்க சொல்கிற விதம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, சார் ஒரு ஸ்லம் ஏரியா காமிக்கிறீங்க, அங்கே 4 பேர் இப்படி தான் பேசுவாங்கன்னு காமிக்கிறீங்க, அந்த ஸ்லம்மில் வந்து ஒரு அந்த மாதிரி மக்கள் அப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லும்போது அது விகாரமாக தெரியாது. இதே அதே பாஷையை கொண்டு வந்து நீங்கள் ஒரு ஐயர் வீட்டில் பேச வச்சிங்கன்னா தப்பாக இருக்குமா இருக்காதான்னு வாங்க. ஓகே, ஸோ படம் பார்க்கும்போது அந்த மூடை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த அந்த களம் அந்த இது அந்த இப்போ சில கிராமத்து வழக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் வந்து பேசும் கழி அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலாக வரும். அதே வந்து ஒரு சிட்டியில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு காலேஜ் அட்மாஸ்பியரில் சொன்னீங்கன்னா நேரிடும், அது என்ன வார்த்தைன்னு தெரிஞ்சுக்க தோணும். ஓகே, ஸோ சென்சார் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து நம்மளை வந்து எதுலேயுமே திணிக்கல. இப்போ என்ன ரீசென்சார் பண்ணுறது நல்லது, இப்போ அது ரீசென்சார் பண்ணுறதுங்கிறது எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து கையில் எல்லார்ட்டையும் கேமரா இருக்குது, எல்லோரும் கருத்து போடலான்னு ஆகிப்போச்சு இன்னைக்கு. ஸோ வந்து எல்லோரும் அவங்கவுங்க கருத்தை சொல்கிறாங்க, அது சில நேரங்களில் வந்து அவங்கள அறியாமலே அது ஃப்ளேர் ஆகிடுது. ஓகே, ஃப்ளேர் ஆகும்போது வந்து அப்படியே 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 அப்படியான்னு சொல்லி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. இஷ்யூ ஆகும்போது சென்சார் போர்டுக்கு நெருக்கடி வருது, திருப்பி படம் பாருங்கள் எங்கள் சம்மந்தப்பட்ட அந்த இப்போ யார் மேலே இப்போ பிரச்சனை சொல்கிறோமோ வந்து இப்போ சே ஒரு அது ஜாதிய இயக்கமாக இருந்தால் அந்த ஜாதிய இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து அவங்களுக்கு படத்தை காமிக்கணுங்கிறாங்க. அது ஒரு அரசியல் இயக்கமாக இருந்துச்சுன்னா அந்த இயக்கத்தை சார்ந்தவங்களுக்கு படம் காமிக்க வேண்டியதாக இருக்குது. அது ஒரு உங்களுக்கு நெருக்கடியாக இருக்காங்க, கண்டிப்பாக அது வந்து ஒரு கிரியேட்டருக்கான நெருக்கடி தாங்க. அது என்னென்னா, சரி மற்ற எந்த இதுலையுமே வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது, சினிமா மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் கேட்குறேன் நான் இந்த கேள்வி. ஆமாம், கஷ்டமாக இப்போ பீச்சில் இல்லாத சினிமாவில் நாங்கள் காமிக்கிறோம். ஆமாம், கரெக்ட், அதை ஒன்றும் பண்ண முடியல. ஒரு பார்க்லேயோ பீச்லேயோ நடக்காத சினிமாவில் காமிக்கிறாங்க. ஆமாம், உண்மை தானே காமிக்க. ஆமாம், அது அதை ஆனால் சினிமாவில் காமிக்க முடியாது. இப்போ டெய்லி பட்ட பகலில் பீச்சில் நடக்கிற விஷயத்தை நீங்கள் சினிமாவில் காமிக்க முடியாது. ஆமாம், கரெக்ட் தான், நீங்கள் சொல்கிறதுக்கு வேரைட்டான பாயிண்ட், அதுக்காக தான் கேட்டேன்னா. அதுக்கப்புறம் வந்து இந்த ரிவ்யூஸ் நான், ஏன்னா இப்போ நீங்கள் அப்போது வந்து ஒரு கோ ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரிவ்யூஸ்லாம் அவ்வளோ கிடையாது முன்னாடி. இல்லை, அப்போவும் வந்து ரிவ்யூஸ் பிரிண்ட் மீடியாவில் ஒரு ஆனந்த விகடன், அந்த மாதிரி ஆனந்த விகடன் குமுதம் தந்தி அப்படிங்கிறது வந்து ஒரு
பெருசா வந்து ஆடியன்ஸ் கிட்ட அந்த தந்தியில விகடன்ல என்ன மார்க் மார்க் ஆமா 40 மார்க் விகடன் மார்க்கை வச்சு ஆடியன்ஸ் கூடுன சரித்திரம் எல்லாம் இருக்கு ஒரு காலகட்டத்தில். ஆனா அதுக்குன்னு விமர்சனத்துல சூப்பரா சொன்ன படம் எல்லாமே ஓடிச்சுங்கிற ரெக்கார்டும் கிடையாது. 60 மார்க் கொடுத்த படமும் ஃபெயிலியர் ஆயிருக்கு, 25 மார்க்னு அவங்க போட்ட படம் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து விகடன் விமர்சனம்ங்கிற நல்ல தரமான விமர்சனம். பட் என்னன்னா அது திரைப்படத்தை மட்டும் விமர்சிக்கிறதா இருந்துச்சு. இன்னைக்கு தனிப்பட்டவர்கள் எல்லாம் விமர்சிக்கிறாங்க சினிமாங்கிற நிறைய பேர். நீங்க அதான் சொன்ன திருப்பி கேமரா எடுத்தவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு எவ்ரிபடி இப்போ திருப்பி திருப்பி இப்போ நடிக்கிறாரு, ஹீரோ நடிக்கிறாரு அடுத்த படம் பண்ணுவாரு, இப்போ ஹீரோயின் நடிக்கிறாங்க அடுத்த படம் பண்ணுவார், ப்ரொடியூசருக்கு வந்து இப்போ இந்த படம் பண்ணிட்டு நாளைக்கு இன்னொரு படம் பண்ணணும் அப்படின்னு வைங்க. ஆனால் நெருக்கடி அதிகமாக அதில் இப்போ ஒரு மூவி ரிவ்யூ வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த படம் நல்லா இல்லை, எதுக்கு இவ்வளோ காசு போட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ப்ரொடியூசராக மனநிலை எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே கஷ்டமாக தாங்க இருக்கும். இப்போ நான் வந்து சம்மந்தமே இல்லாமல் இப்போ வந்து என்ன இப்போ நாங்கள் வந்து பப்ளிக்காக இருக்கோம் அதனால் உன்னை நான் விமர்சிப்பேன் அப்படிங்கிறாங்க. ஃபைன், இப்போ வந்து ஒரு ஒரு வீடுன்னு எடுத்துக்கோங்க, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு விஷயம் நடக்குது, அது வீட்டுக்குள்ளே நடக்கிற வரைக்கும் நம்ம யாருமே அதை விமர்சிக்க முடியாது, ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட விஷயமாயிடுது. இப்போ வெளியில் வந்த அப்புறம் நம்ம விமர்சிக்கலாம். இப்போ ரோட்லேயே ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் சண்டை போடுறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் விலைக்கு விட தான் பார்க்கணும். ஏய் அவள்கிட்ட அதை சொல்லு, ஏய் இவள்கிட்ட இதை சொல்லு, நம்ம யாரும் ஏற்றி விட போகிறது இல்லை. இல்லை ஒரு குழந்தைங்க நாலு குழந்தைங்க ரோட்டில் சண்டை போட்டுதான் விலைக்கு விட தான் பார்ப்போம். அங்கே போய் அந்த சண்டையை வந்து ஜாஸ்தியாக பார்க்க மாட்டோம். பட் ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா நான் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை திட்டுறேனோ எனக்கு அவ்வளோக்கு அவ்வளோ வியூவர்ஸ் வருவாங்க ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து டிசைன் டிசைனாக எப்படி திட்டலான்னு யோசிக்கிறாங்க. நீ எப்படி திட்டுறியா, நான் எப்படி திட்டுறேன், அதாவது அதை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹெல்தியாக அதை விமர்சிக்காமல் ஒரு ஒரு திரைப்படத்தை விமர்சிப்பதுங்கிறது வந்து ஒரு அதுக்கு ஒரு ரசனை வேணும். ஒரு சாப்பாட்டை விமர்சிக்கணும்னா சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றவனுக்கு நல்லா ருசி தெரிஞ்சு சாப்பிட்றவனாக இருக்கணும். நல்லா ருசித்து வக்கனையாக சாப்பிட்றவனால தான் இந்த சாப்பாடு நல்லா இருக்குது, இந்த சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சினிமாவை நல்லா ரசிக்கிறவங்களால தான் அது நல்ல சினிமாவா, தரமான சினிமாவா, அது மக்களுக்கு சேர வேண்டிய சினிமாவா, இல்லை அது ஒரு பொழுதுபோக்கா. ஏன்னா இது வந்து கமர்ஷியலாக படம் பண்ணுறீங்க, கமர்ஷியலாக படம் பண்ணுறீங்க எது கமர்ஷியலாக பண்ணக்கூடாதுன்னு கேட்குறேன். என்டர்டெயின்மெண்ட் தானே சினிமா? ஆமாம், என்டர்டெயின்மெண்ட் மீடியம் தான். ஆமாம், நான் என்ன இங்கே வந்து உங்களுக்கு பாடம் எடுக்க வரேன் ஓகே இல்லையே, கமர்ஷியல் சினிமா தான். ஸோ கமர்ஷியலாக இருக்கிற சினிமா என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் கேட்குறது அப்போ நினச்சிக்க, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் ஓகே கமர்ஷியல் எல்லாம் என்டர்டெயின்மெண்ட். இப்போ ஒரு வாரத்துக்கு 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்க, இப்போ ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஷாப்பிங் மால்லையோ எங்கேயோ போய் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 4 பேர் போனால் ஒரு 2000-3000 ஆகுது ஓகேங்களா, அதுதான் ஆகுது ஓகேங்களா. பட் இப்போ டிக்கெட் ரேட்ஸ் வந்து முன்னாடி இப்போ அதிகமாகவே ஆகிடுச்சு ஓகேங்களா. எல்லாருமே அந்த டிக்கெட் ரேட் ஏறினதை பற்றி மட்டும்தான் பேசுவீங்க, அது ஏன்னு எனக்கு புரியல. டிக்கெட் ரேட் இன்றைக்கி 250 ரூபா ஆயிருக்கு நான் இல்லைன்னு சொல்லுவோம். இந்த டிக்கெட் விலை 30 ரூபாயா இருக்கும்போது பால் விலை என்னையா இருந்துச்சு, அரிசி விலை என்னவா இருந்துச்சு, அரிசி அன்னைக்கு இருந்து அதே 5 ரூபாய்க்கு அரிசி இன்னைக்கு கிலோ கிடைக்குது அவங்களுக்கு. 30 ரூபா டிக்கெட் விற்கும்போது 5 ரூபா இருந்துச்சு அரிசி கிலோ, இன்னைக்கு அதே 5 ரூபாய்க்கு. இப்போ சினிமாவில் வருமானம் அதிகமாக வந்துட்டு தானே இருக்கு நடிக்கிறவங்களுக்கும். அரிசி விற்கிற விவசாயி தான் சாகிறான் ஓகே. அதே மாதிரி இங்கே ப்ரொடியூ எங்கேயுமே பாருங்க, அதான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையுமே எல்லா இடத்துலையுமே உற்பத்தியாளர் வந்து பெருசாக காசு சம்பாதிக்கிறதில்ல. சினிமாவாக இருந்தாலும் சரி, நெசவு தொழிலாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, உற்பத்தியாளன் தயாரிப்பாளன் கஷ்டப்பட்டு தான் இருக்கான் ஓகேங்களா. ஆனா அதே சமயம் இந்த சினிமா டிக்கெட் விலை ஏறிச்சு, தங்கம் விலை ஏறிச்சு, வாங்காம இருங்களேன். ஏன் அதை மட்டும் பேச மாட்டேங்கிறீங்க? 700 ரூபாய் வித்த தங்கம் 78 ஸோ என்னோட அப்பா வந்து அவங்க அத்தை கல்யாணமோ வீட்டில் ஏதோ ஒரு கல்யாண கணக்கு எழுதியிருக்காங்க, 4000 ரூபாய் இருந்தா போதும் தங்கத்துக்குன்னு எழுதியிருக்காங்க. நீங்க 4000 ரூபாய்க்கு 6 கிராம் வாங்க முடியாது தங்கம் கரெக்டா. அன்றைக்கி அந்த கல்யாணத்துக்கே அவங்க 4000 ரூபாய் இருந்தால் போதும்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தங்க விலை ஏறிச்சு, அதை பற்றி யாரும் பேசலை. காய்கறி விலை ஏறிச்சு, அதை பற்றி யாரும் பேசலை. ஆட்டோ ஃபேர் பேசிக் ஏறிச்சு, அதை பற்றி யாரும் பேசலை. சினிமா விலை சினிமா மட்டும், ஏன்னா எல்லாமே சினிமாங்கிறது எப்படி ஆயிடுச்சுன்னா இந்து மதம் மாதிரி, யார் வேணால் திட்டலாம், யார் வேணாலும் திட்டலாம் அதை ஓகே. ஆனால் அந்த சினிமா அப்படியே தான் இருக்கும், அது அழிஞ்சு போகாது. இந்து மதம் மாதிரி தான், இந்து மதமும் இப்படி தான், யார் வேணாலும் திட்டலாம் இந்து மதத்தை. நீங்கள் ஒரு பிற மதங்களை திட்டி பாருங்கள், கரெக்டாக ஹிந்து மதத்தை திட்டுங்க, ஆனால் அதுக்கும் இருக்காங்க. நான் இப்போ இப்போ இப்போதான் ஹிந்துத்துவா அப்படிங்கிற ஒரு விஷயமே கொண்டு வராங்க. ஆனால் என்னன்னா ஹிந்து வந்து சாத்வீகமான மதம் எப்போவுமே வந்து, அது வந்து ஒரு அமைதியான மதம். ஆமாம், அமைதியான இப்போ ரொம்ப அதிகமாக இப்போ இல்லையே. நம்ம அதான் சொல்கிறேன், இது வந்து ஹிந்து மதம் எப்போ தோணுச்சு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஹிந்து மதத்தை தோற்றுவித்தவர் யார் தெரியுமா? தெரியாது. மற்ற எல்லா மதத்துக்கும் தோற்றுவித்தவங்களும் தெரியும், தோன்ற வருடமும் தெரியும், ஹிந்து மதத்துக்கு தெரியாது. ஸோ எவனாலும் ஹிந்து மதத்தை அழிக்க முடியாது. அந்த மாதிரி தான் சினிமாவும், யார் வேணால் திட்டட்டும், யார் வேணால் கழுவி கழுவி ஊற்றுட்டும், சினிமா அது பாடி இருக்கும் ஓகே. ஆனால் இந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்துருக்குல்ல டிக்கெட் விலை ஏறிச்சு, அதான் நான் கேட்குறேன். டிக்கெட் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணு ஊறுத்துதா? இப்போ ஒரு பால் விலை, இப்போ ஒரு 4-5 சினிமா வந்து, சினிமா டே டு டே லைஃப் இல்லை. நான் உனக்கு கேட்குறேன், சினிமா வந்து உங்களோட ஆப்ஷனுங்க, சினிமா இஸ் யுவர் ஆப்ஷன் ஓகே. வேணா போகலாம், வேணா வீட்டில் இருக்கலாம். டெய்லி வாங்குற பால், டெய்லி வாங்குற சக்கரை, டெய்லி வாங்குற அரிசி, இதெல்லாம் விலை ஏறி இருக்கு. ஆமாம், அதை பற்றிலாம் நம்மளுக்கு
பிரச்சனை இல்லை, சினிமா டிக்கெட் ஏறுறதுதான் இப்போ பிரச்சனை. மக்கள் போய் ஏதோ பார்க்கணும் அப்படின்னு, ஏங்க டெய்லி நான் வாழ்ற பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, அதனால தான் கேட்டேன் நான். இல்லை, நான் தான் கேட்குறேன், ஏன் அதை மட்டும் ஏன் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுறோம், ஏன்னா சினிமா வந்து என்ன ஆயிடுச்சு, சினிமா பற்றி பேசினா தானே இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பாப்புலரே ஆக முடியும். அதுதான் பிரச்சனை இன்றைக்கி. ஒருத்தர் வந்து ஒருத்தர் பாப்புலர் ஆகணும்னா எது பாப்புலராக ஆல்ரெடி இருக்கோ அதை பற்றி தான் பேச முடியும். அதை பற்றி பேசினா தான் அவங்க பாப்புலர் ஆக முடியும். ஸோ எல்லாத்துக்கும் சினிமா, அது தப்பு சினிமா, இது தப்பு சினிமா. ஒரு டாக்டர் வந்து தப்பாக காமிக்கிறாங்கன்னா உடனே டாக்டர்ஸ்க்கெலாம் கோவருது, ஏன் டாக்டர்ஸ் தப்பு பண்ணலையா? ஒரு வக்கீல தப்பாக காமிக்கிறோன்னா எல்லா வக்கீலும் கோவருது. நாங்கள் தப்பான வக்கீலை பற்றி தான் சொல்கிறோன்னு அந்த ப்ரொடியூசர் சொன்னாலும் அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அது எப்படி எல்லா வக்கீலையும் நீங்கள் சொல்வீங்க? அப்போ நீங்கள் ஆனால் சினிமாக்காரன் ஃபுல்லாக நீங்கள் டார்கெட் பண்ணலாம். எல்லா சினிமாக்காரனும் தப்பு, இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் தப்புன்னு சொல்லி இல்லை, நான் அப்படி தானே வருது. சினிமாக்காரன் வீடு கொடுக்க மாட்டாங்க, சினிமாக்காரன் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, சினிமாவில் இருக்கிற பொண்ணுன்னா வேண்டான்வாங்க. ஆனால் அவங்க கடை திறந்து வைக்கிறதுக்கோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கோ அவங்கள பாப்புலர் பண்ணிக்கிறதுக்கோ விளம்பரத்துக்கோ அந்த சினிமாவில் இருக்கிற பெண்கள் வேணும், அந்த சினிமாவில் இருக்கிற பெண்கள் வேணும். ஸோ பார்வை தான், மக்களோட பார்வை தான் ஆதி தொட்டு இன்றைக்கு வரைக்கும் மக்களோட பார்வை. சினிமா வந்து ஈஸிலி டார்கெட்டபிள், அவ்வளோதான். ஏன் ஈஸிலி டார்கெட்டபிள்னா, நான் இன்றைக்கி பாப்புலர் ஆகணும்னா சினிமாவை அடித்தா தான் நான் பாப்புலர் ஆகும். இல்லைண்ணா, டிக்கெட் விலை கம்மியாகும்னு சொன்னாங்க, அதனால தான் கேட்குறேன் கம்மியாகும். ஏன் கம்மியாகும்னு கேட்குறேன், ஏங்க இல்லை இப்போ நாங்கள் சொல்லாது, நான் சொல்கிறவங்களுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தானே கேட்குறீங்க, இல்லை நான் அதுதான் நான் தான் கேட்குறேன், டிக்கெட் விலை ஏன் கம்மியாகணும், எது கம்மி ஆகிருக்கு? இப்போது ஒரு 200 பேர் 300 பேர் சேர்ந்து வேலை செஞ்சு தாங்க ஒரு சினிமா எடுக்கிறோம். இந்த 300 பேருக்கு நான் சம்பளம் கொடுக்கணும், இந்த 300 பேரோட சம்பளம் என்ன ஆகுது அவங்களோட இன்னைக்கு மற்ற விலைவாசிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு சம்பளம் ஆகுது. இந்த ஒரு ஹீரோ கொடுக்குற சம்பளமும் ஒரு டைரக்டர் கொடுக்குற சம்பளமும் ஏன் இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாருமே கேட்குறேன். நான் சொல்கிறேன், இன்னைக்கு வந்து ஏன் ரஜினி சாருக்கு வந்து எக்ஸ் அமௌண்ட் XXX நம்பர்ஸ் கொடுக்குறோம், 4X நம்பர்ஸ் கொடுக்குறோம். ஃப்ரீயாக நடிப்பார், எடுக்கிறீங்களா படம் எடுக்கலாமா? மார்க்கெட்டில் ஸோ இன்னைக்கு என்ன பொருளுக்கு வேல்யூ இருக்கோ அந்த பொருளுக்கு தான் விலை கொடுக்குறோம். கண்டிப்பாக இன்னைக்கு நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, ஃப்ரீயாக நடிக்கிறதுக்கு படம் எடுக்கலாமான்னு கேளுங்க ப்ரொடியூசர்ஸ்ட. மக்கள் வந்து பார்க்க ரெடியாக இருக்காங்களான்னு கேளுங்க. அதுதான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற ஒரு பொருள் இந்த விலைக்கு தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் அதை பார்த்து தான் உங்களுக்கு வேணும்னா அந்த விலை கொடுத்து தான். ஓகே, நான் இப்போ நீங்கள் முன்னாடி தான் இப்போ ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அதிகமாகிடுச்சு. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுனாலே ஒரு எல்லா ஆக்டரும் வந்து இன்டர்வியூ கொடுக்குறது, இல்லை பிரிண்ட் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது அப்படின்னு. பட் ப்ரொமோஷன் அப்போதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, எப்போவுமே இருந்ததுன்னா அன்னைக்கு எவ்வளோ மீடியம் இருந்ததோ அந்த மீடியமுக்கு ஃபீலிங்காக இருந்தது. சார் இது ஏதோ இகேன் இது தாங்க தப்பு பண்ணுறீங்க. சினிமாவுக்கு மட்டுமா ப்ரொமோஷன் கூட்டிடுச்சு? இல்லை கூட்டிடுச்சுன்னு சொல்ல நான் இல்லை, இப்போ சினிமாவுக்கு வந்து அன்னைக்கு இருந்து என்ன மீடியம் இருந்ததோ அதுக்கு ஃபுல்லாக பண்ணாங்க. இன்றைக்கி எவ்வளோ மீடியம் இருக்கோ அதுக்கு ஃபுல்லாக பண்ணுறாங்க. இது அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி. எகெயின் நான் தான் சொல்லுவேன், சினிமாவுக்கு மட்டுமா கூடியிருக்கு, எல்லாத்துக்கும் தான் கூடியிருக்கு. பிராண்டிங் எல்லாமே தான். ஒரு ரின் சோப்புக்கு அன்னைக்கு வந்து ஒரு தூர்தர்ஷனில் கொடுத்தோம் விளம்பரம், இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தியேட்டர்லையும் கொடுக்குறோம்ல. ஆனால் இப்போ வேலை அதிகமான மாதிரி இல்லையா? நான் ப்ரொமோஷன்ஸ் இப்போ அதிகமாக பண்ணும்போது அதுக்கான விலை கொடுக்குறோம்ல, விலை அதுக்கான விலை வந்து, அதாவது என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு சின்ன படம் எடுத்தேன்னா நான் கொண்டு போய் எப்படி ஆடியன்ஸை ரீச் பண்ணுறது? அந்த ப்ரொமோஷன்ஸ் மூலமாக தான். இன்றைக்கி என்னென்ன டிஜிட்டல் கண்டென்ட்ஸ் இருக்கோ, அந்த டிஜிட்டல் மீடியா இருக்கோ, என்ன டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கோ, ஏன்னா சன் டிவிலையோ இல்லை பெரிய பெரிய சேனல்லையோ எல்லா ப்ரொடியூசர்களையும் காசு கொடுத்து விளம்பரம் கொடுக்க முடியாது. இன்றைக்கி ஓகே ஒரு 10 செகண்ட் ஸ்பாட்டுங்கிறது இன்றைக்கி 40,000-50,000 அளவுக்கு ஆகிடுச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு என்னோட கம்பேட்டபிள் பட்ஜெட்டுக்கு நான் எந்தெந்த மீடியம்லலாம் போக முடியுமோ நான் அந்தந்த மீடியம்லலாம் போக வேண்டியதாக இருக்குது. ஓகே, நீங்கள் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருந்தீங்க, திடீர்னு எப்படி ஆக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் வந்தது? எல்லா ப்ரொடியூசருமே நல்ல நடிகன் தான். ஏன்னா ஆர்டிஸ்ட் மூடுக்கு ஏற்ப, டேரக்டர் மூடுக்கு ஏற்ப, அங்கே இருக்க தொழிலாளர் மூடுக்கு ஏற்ப டெய்லி நடிச்சுட்டு தான் படம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா வேறு வழி கிடையாது, எங்கேயுமே வந்து அப்படியா போஸ்டல் பாப்படலாம் எங்கேயும் சொல்ல முடியாது. போய் சார் என்னை பொறுத்தவரை எல்லா தயாரிப்பாளருமே சிறந்த நடிகர்கள் தான். நான் நடிக்கணும்னு ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு படம் வந்து டெய்ஸியில் நடித்து தான் சினிமாவுக்கே வந்தேன். டெய்ஸி தான் ஃபஸ்ட்டு படம். அப்புறம் ப்ரொடக்ஷனில் வந்ததுனால அதுக்கான டைம் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் ஆனால் டான்ஸ் கற்றுக்கிட்டேன், பேரலாக அதுக்கான விஷயங்கள்லாம் கோரியோகிராஃபர் அப்படின்னு, அது வந்து ஒரு பெப்சி படைப்பாளி பிரச்சனை வந்த போது அதுக்காக பண்ணோம் அது. ஸோ அப்புறம் வந்து ஆக்சிடெண்ட்டில் கண்ணி தான் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ராதிகா அக்காவோட சீரியல் சொன்னேன் இல்லைங்களா, அதில் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டாரு. ஸோ அப்புறம் அதுலேருந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு. அப்புறம் பாஸ்கர் அப்புறம் அப்படியே தொடர்ந்து நினச்சிங்களா லைனாக நடிப்போம், படங்கள் நடிப்போம் அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை, படம் நடிப்போங்கிறது எனக்கு வந்து டெஃபினட்டாக எனக்கு அந்த ஆசை இருந்தது. இல்லாமலாம் நான் அவ்வளோவும் கற்றுக்கல, அதுக்கு ப்ரிப்பேர்லாம் ஆகலை. பட் அதுக்கான சந்தர்ப்பம் அமையல. ஆனால் திடீர்னு இப்படி அமையும்னு நான் எதிர்பார்க்கல. ஓகே, நான் பிஸி ஆகிட்டீங்களா அந்த டைமில், நிறைய படங்கள் அப்படியே நடிச்சுட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஆனால் இப்போ இப்போது நடிச்சிட்டிங்க, ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க, இன்னும் என்ன ஆசைகள்லாம் இருக்குது? டேரக்ட் நிறைய இருக்கு. ஐயோ, சினிமா ரொம்ப ஜாஸ்தி, சினிமா நிறையா இருக்குங்க. நம்ம கொஞ்சம் தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, அச்சீவ் பண்ணியிருக்கோம்னா கடந்து வந்திருக்கோம். நம்ம இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது சினிமா. அதான் என்னென்ன இருக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குது? எனக்கு எல்லாமே பண்ணணுங்க, எனக்கு அந்த மாதிரி தான். எனக்கு அதான் நான் சொன்னேன், நான் வந்து சினிமாவில் இதுதான் செய்யணுன்ட்டு வரல. எனக்கு சினிமா மேலே இருந்த எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கணும், எல்லாம் பண்ணுவேன். நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டேன், ஓகே, ஃபைனான்ஸ் பண்ணிட்டோம், ப்ரொடக்ஷன் பண்ணிட்டோம்,
இதெல்லாம் வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் கமர்ஷியல் படம், ஆன் த ஸ்க்ரீன் வந்து நடிச்சாச்சு கொரியோகிராஃபராக, அது பேருக்கு ஒர்க் பண்ணோமா ரெண்டு படம் ஒர்க் பண்ணோமா கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியாச்சு. எனக்கு வந்து டப்பிங் வாய்ஸ் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியாச்சு. எனக்கு எழுதணும் அப்பா மாதிரி கதை திரை கதை வசனம் பண்ணணுன்றது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கிரிப்ட்ஸில் டைரக்ட் பண்ணணும், சினிமாட்டோகிராஃபி பண்ணணும். ஸோ அதுவும் அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல சும்மா உட்காந்துன்னா அந்தந்த கேமராமேனோட போய் உட்காந்துட்டு அது என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு அப்சர்வ் பண்ணி, ஏன்னா நான் எதுவுமே படிச்சு கற்றுக்கல, அப்சர்வ் பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் எல்லாமே அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டேன். வெங்கட் பிரபு அவர்கிட்ட வந்து என்ன ரொம்ப அப்சர்வ் பண்ணீங்க ஒரு டேரக்டர்? அவர் வெங்கட் பிரபு கிட்டன்னா எவ்வளோ ஜாலியாக என்ன கூத்தடிச்சாலும் ஒர்க்குன்னு வந்துட்டு அவனை மாதிரி சின்சியராக ஒருத்தன் வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ அந்த சின்சியரிட்டி எனக்கு அவன்கிட்ட ரொம்ப பிடிக்கும். சூப்பர்ண்ணா. பார்ட்டி எப்படி வந்திருக்குண்ணா படம்? பார்ட்டி பண்ணலாம், பார்ட்டி பண்ணலாமா? பார்ட்டி பண்ணலாம். அவ்வளோ ஸ்டார் காஸ்ட் நாங்கள் ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட்டு, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபிஜியில் ஷூட் பண்ண படம். ஓகே. பயங்கர கிராண்டாக இருக்கும். அண்ட் பிரபு பண்ணதுல இவ்வளோ ஸ்டார் காஸ்டோட பண்ணுற படம் இதுதான். ஓகே. இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட ஹேண்டில் பண்ணுறது ஈஸி, அந்த நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்கும்போது. ஐயோ, சீனியர்ஸ்லாம் ரொம்ப ஈஸிங்க ஹேண்டில் பண்ணுறது. அப்படியா? ஐயோ, சத்யராஜ் சார், நாசர் சார், நம்ம ஜெயராம் சார்லாம் வந்து அவங்க தான் நம்மளுக்கு வந்து ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க, ஜாலியாக இருக்குங்களேன் அப்படின்ற அளவுக்கு சீனியர்ஸ் எப்போவுமே லவ் டு ஒர்க் வித். ஓகே. நானும் இப்போ ப்ரொடியூசராக இருக்கும்போது, ஒரு ஆக்டராக இருக்கும்போது அப் அண்ட் டவுன்ஸ் வந்து எல்லாருக்குமே நடக்கும் லைஃப்பில். பட் நீங்கள் டவுன் ஆகும்போது உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? டவுன் ஆகும்போது டவுன் ஆகிக்கல, மோட்டிவேட்லாம் பண்ணல எங்களை. ஏன்னா என்ன அப்பா பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான், இதுவும் நாங்கள் வந்து எல்லாமே இப்படி தான் சொல்லலாம். அப்பாவை பற்றி சொல்லலாம், அப்பா இந்த படத்தில் லாபம் அப்படியாப்பா, அப்பா இந்த படத்தில் நஷ்டம் அப்படியாப்பா, இந்த ரெண்டு ஒரே அப்படியாப்பா தான் இருக்கும். அதுக்கு மேலே ரியாக்டே அது பண்ண மாட்டார். அவர் எதையுமே மைண்டுக்கு ஏற்றுக்க மாட்டார். வெற்றியோ தோல்வியோ அது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தானே தவிர நம்மளுக்கு இல்லைடா அப்படின்றவர். ஸோ அதில் நாங்கள் அதிலேயே ட்ராவல் ஆகிறதுனால எங்களுக்கு அது பெருசாக வந்து அதை எனக்கு இம்பேக்ட் பண்ணல. ஓகே. நானா மங்காத்தா படம் வந்து தலைக்கு வந்து நிறைய படம் நடிச்சார். பட் மங்காத்தா வந்து சம்மர் ரீச், ஒரு படமாகவோ இல்லை தலைக்கு ஒரு பெரிய அவர் அந்த இன்ட்ரடக்ஷன்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே செலுத்துது. ஓகேங்களா? பட் அந்த படத்தை மேக்கிங் எப்படின்னா வந்தது சொல்லுங்க. அதான் வெங்கட் பிரபு தானே, நான் தான் சொல்லுவேன். வெங்கட் பிரபுங்கிற ஒரு டேரக்டர் வந்து அவன் அவனை வந்து டெக்னாலஜிக்கு அப்டேட் பண்ணிப்பான். என்னென்ன பண்ண ஒரு ஹீரோ பார்த்து அஜித் சார் மாதிரி ஒரு ஹீரோவை எப்படி ஆடியன்ஸ், ஏன்னா அவருக்கான ஃபேன் ஃபாலோயிங் எல்லாருக்குமே தெரியும், அதை எப்படி கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட கரெக்டாக சேர்க்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயம் அவரும் அஜித் சார் நிறைய டிஸ்கஸ் பண்ணி, ஏன்னா அஜித் சாருக்குமே அந்த விஷயங்களில் வந்து பயங்கர இன்வால்மெண்ட் உண்டு. ஸோ ஒவ்வொரு விஷயமும் டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக பண்ணி கொண்டு போய் சேர்த்தாங்க அதை. ஓகே. பட் உங்களுக்கு கேரக்டர் இப்போ அந்த நெகட்டிவ் ஷேட் மாதிரி இருந்தது இல்லை? பட் நெகட்டிவ் ஷேட் ஆக்சுவலாக அந்த படத்தில் நான் ஒருத்தர் தான் ஹீரோ, நல்லவன் தான் ஹீரோன்ற லாஜிக். அந்த படத்துல நான் ஒருத்தன் தான், நீங்க தான் ஹீரோ. அவங்க ரெண்டு பேரும் எல்லாருமே கேட்டவங்க தான், அதுல ஏமாத்தி லாஸ்ட்ல இது பண்ணிடுவாங்க. பட் இப்போ நீங்க எப்படி ஆக்டிங்க்கு இன்வால்வ் ஆயிப்பீங்க உங்களை நீங்களே? இல்ல, எனக்கு இதுதான் கதை இப்படிதான் நீங்க அப்படின்னு சொன்னா அது அப்படியே. ஏன்னா இப்போ நீங்கள் காமெடி பண்ணி நாங்கள் பார்த்துட்டோம், இப்போ ஆக்ஷன் பண்ணி இப்போ நெகட்டிவ் ரோல் பண்ணி பார்த்துக்கோம். ஏன்னா அது நிறைய பேருக்கு வராதுன்னு வச்சுக்கோங்க. சில பேர் காமெடினா காமெடி மட்டும் தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க, நெகட்டிவ்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருப்பா வரலப்பா அப்படின்னு. பட் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தெரியும் இப்போ இந்த மனுஷன் எல்லாமே பண்ணுறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் கேட்குறேன் எப்படி இன்வால்வ் பண்ணிப்பீங்க கேட்குறேன். அது தான் சொன்னேன், எனக்கு டேரக்டர் என்ன வேணுங்கிறாரோ அதை கொடுக்கறதுக்கான இதை வந்து ஆண்டவன் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அவங்க என்ன கேட்குறாங்களோ அதில் அப்படியே பண்ணிடுவோம், அவ்வளோதான். சூப்பர். நான் பட் இப்போ நீங்கள் ஸ்கிரிப்ட்லாம் எழுதிட்டுருக்கேன் நீங்களே, பட் யாரை வச்சு ஏற்கணுன்ற ஆசைலாம் வந்துருக்கேன்? இல்லை, எனக்கு நான் வந்து என்னோடய ஸ்கிரிப்ட்ஸ் வந்து எகென் கொஞ்சம் வந்து கதையாக தான் இருக்கும். இந்த வந்து ரொம்ப டெக்னிக்கலாம் இல்லை, அப்பாவோட பேட்டர்ன்ல இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஹீரோஸ் பண்ணலாம், ஹீரோ இல்லாமலும் பண்ணலாம். இன்னும் அந்த இதுக்குள்ளே நான் இன்னும் போகல, அது கதையாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம், ஹீரோஸ் கிட்ட சொல்லி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே. இப்போ நீங்கள் கோ ப்ரொடியூசராக இருக்கும்போது இப்போ ரஜினி அவர்கள் வச்சு படம் எடுத்திருக்காங்க, அப்பா கமல் அவர்கள் வச்சு படம் எடுத்திருப்பாங்க. இப்போ அவங்க நீங்கள் கிட்டே வந்து பார்த்துருப்பீங்கல்ல, அவங்க கிட்ட வந்து அப்சர்வ் பண்ண விஷயங்கள் நான் சொன்னேன் ஆல்ரெடி. கமல் சார்ட்ட நான் கற்றுக்கிட்டது டெக்னிக்கலான விஷயங்கள். மைக்கேல் மாதன் காமராஜன் ஒர்க் பண்ணும்போது நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். நான் மைக்கேல் மாதன் காமராஜன் இன்றைக்கி வேணாலும் போட்டு பாருங்க, அதில் ஒரு ஷாட்டு கூட கிராஃபிக்ஸ்ன்ற பேச்சே கிடையாது. கிரீன் மேட் கிடையாது, ப்ளூ மேட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாமே அந்த மிச்சல் கேமரா வச்சு அந்த ஸ்பாட்லேயே இந்த கமல் சார், அந்த கமல் சார், இன்னொரு கமல் சார், மூணு கமல்ஹாசன் மாறி மாறி வேஷம் போட்டு நடித்து ஒரே லொக்கேஷனில் பலவேறு லொக்கேஷனில் அட் அ டைம் எடுத்தது. ஓகே. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாங்கிறது அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அது ஒரு பெரிய அப்சர்வேஷன் எனக்கு அது கமல் சார்ட்ட. அதே மாதிரி ரஜினி சார்கிட்ட வந்து டைமிங் எப்படி வச்சுக்கணும், இன்றைக்கி உங்கள் டேட்டு. ஓகே. இன்றைக்கி நிறைய பேர் வந்து எனக்கு எத்தனை மணிக்கு வரும், நான் எத்தனை மணிக்கு போகலாம், இதெல்லாம் ரஜினி சார் எல்லாம் கிடையாது. காலைல சுரேஷ் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு வர, சார் ஒரு 7:00. ஓகே அண்ணா, 6:30 ஆன் டாட் ஸ்பாட்டில் இருப்பார். ஓகே சார், கொஞ்சம் லேட் ஆகும் பிறகு நான் இன்னும் ப்ராப்ளம். அவர் பாட்டு போகிற ஒரு சார் போடுவார், ஒரு கிளாத்து தூக்கி போடுவார், தூங்கிடுவார். இல்லை மெடிடேட் பண்ணுவாரா என்ன பண்ணுவார்லாம் தெரியாது. ஏன் என்னை 7 மணிக்கு வர வச்சுட்டு ஷார்ட் எடுக்கலன்னு கேட்க மாட்டார். நான் ஒரு நாள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், என்ன அங்கிள் நான் வேணால் கரெக்டாக நாளைக்கு ஒரு எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்டு சொல்லிட்டுமான்னு. இது அவங்க டேட்டு, எடுக்கட்டும் எடுக்காமல் போட்டோம், அது அவங்க பிரச்சனை. நம்ம வர வேண்டிய நேரத்துக்கு வந்துடணும், அவ்வளோதான்.
ஸோ நான் யோசிச்சேன் உண்மையில் அது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு குணம் பா நினச்சேன். ஒரு அதே மாதிரி எந்த அசிஸ்டன்ஸ் வச்சுக்க மாட்டார், பர்சனல் காரு டிரைவர் பந்தாகுந்தா எதுவும் கிடையாது, கம்பெனி காரில் தான் ஒருவர் போவார். ஸோ கிட்டத்தட்ட நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு அதுலேருந்து பிடிச்ச மேனேஜர் கிடையாது ரஜினி சாருக்கு, ஓகே எது வரலாம் டேரெக்டாக அவர் தான் பேசுவார். ஸோ இது வந்து ஒரு ரெண்டு படம் ஒர்க் பண்ணுறேன் ரஜினி சாரோட. ஸோ அந்த அந்த இதில் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து இப்போ நான் நடிகன் ஆகும்போது எனக்கும் நானும் யாரும் டச் அப்லாம் வச்சுக்க மாட்டேன், ஏன் தோணலை சார் எனக்கு அப்படின்னு சொன்னேன். எனக்கு அதான் அவரே வச்சுக்கல, அப்புறம் நம்ம என்ன வச்சுக்கிறது எனக்கு அவ்வளோதான். ஓகே நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பேட்டை விசுவாசம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் ப்ரொடியூசர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு கலெக்ஷன் சொல்கிறாங்க, பட் இங்கே ட்விட்டரில் ஒரு உலகம் இருக்குது ஓகேங்களா, அவர் ஒரு கலெக்ஷன் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி தான் நடந்துட்டுருக்கு. பட் இப்போ இந்த ஃபைட் வந்து இருக்குல்ல, இப்போ வந்து நிறைய ஃபைட் வந்ததுக்கப்புறம் இந்த வந்து இப்போது இந்த 100 கோடின்னாங்க, 125 கோடின்னாங்க, சில பேர் வந்து இந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு, இந்த படம் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு இப்போ நீங்கள் தான் ப்ரொடியூசர், உங்களுக்கு தான் தெரியும் படம் ஹிட்டாக இல்லையான்னு. வெளியே ஆளுங்களாம் வந்து சொல்லும்போது எவ்வளோ காண்டாக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா அவங்க ஒன்று சொல்லிடுறாங்களே இவ்வளோ கலெக்ட். இது என்னென்னா இது வந்து இது இது ஒரு விதத்தில் வந்து நான் ஹெல்தி தக்காளிக்கு அதுதான் என்னால் தக்காளி 500 ரூபாய்க்கு விற்க முடியும், 500 ரூபாய்க்கு விற்க முடியும்னா தக்காளி நினச்சிக்கோம், ஆஹா நம்ம அப்படின்னு ஒரு 200 ரூபா கேட்கணும் அப்படின்னு தக்காளி டிசைட் பண்ணிடும். ஓகே ஸோ அதுதான் பிரச்சனை. நம்ம இங்கே நம்பர்ஸை ஏற்ற பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன ஆகிடுதுன்னா அப்போ நம்ம ஹீரோஸ்க்கு என்ன தோணுதுன்னா அப்போ நம்மளுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது, நம்ம படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் எல்லா அடியும் வந்து ஆனால் ப்ரொடியூசர் தலையில் தான் வந்துடுவோம்ல. ரியாலிட்டின்னு வரும்போது தான் எல்லாருக்குமே அது இப்போ எல்லாம் இல்லை, டச் வுட் தேங்க் காட் எல்லா ஹீரோஸுமே இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ தே நோ த ரியாலிட்டி டுடே. அதனால தான் ப்ரொடியூசர் ஆகிட்டாங்களாண்ணா ஒரு வேலை ஹீரோஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண வந்துட்டாங்களா அப்படின்னு இருக்கலாம். மேபி அதனால தான், மேபி அதனால கூட இருக்கலாம். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹீரோஸ் ஆர் ப்ரொடியூசிங் ஃபிலிம்ஸ், ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி ரியாலிட்டி தெரியும். ஓகே இப்போ முன்னாடிலாம் எனக்கெல்லாம் வந்து இந்த இப்போ நீங்கள் சொன்ன இந்த பிரச்சனை நான் நிறைய மாட்டிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு ஹீரோ ஃபோன் பண்ணி கேட்கும்போது எப்படி சார் இந்த படம் போச்சுன்னா, இல்லை சார் இந்த இந்த சென்ட்ரல் இவ்வளோ தான் சார் பண்ணிச்சு, இந்த சென்ட்ரல் இவ்வளோ தான் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருவேன். 7 ரூபா பண்ணிச்சு, 8 ரூபா பண்ணிச்சுனேன். அவர் டேட் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பு பல ராஜா நீ தான்டா ராஜா படம் பிச்சிருச்சிடா 40 ரூபா கலெக்ட் பண்ணிருச்சிடான்னா அவனுக்கு என்ன தோணும், ஏன் சம்மந்தம் எல்லாம் சுப்பானே நம்ம கலெக்ஷனை கம்மியாக சொல்கிறாரு அப்படின்ட்டு தோணும். அதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தார் அந்த ஹீரோ. ஓகே அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அவருக்கே ரியாலிட்டி படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சு, ரியாலிட்டி புரிஞ்சதுக்கப்புறம் அவங்களே பேசுகிறாங்க இப்போ ஓகே இது இப்படி தான் இருந்திருக்கும். ஸோ அனைக்கு அதை வச்சு தான் அவர் சொல்லியிருப்பார், இவங்க இப்படி நம்பர்ஸ் மாற்றி சொல்கிறாங்க. இப்போ அப்போ நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, பட் இப்போ அந்த படத்தை எத்தினி இப்போ நீங்கள் புதுசாக ரீமேக் பண்ணணும்னா எந்த படத்தை ரீமேக் பண்ணணும்னு? நான் சொல்கிறது இவ்வளோ தான், ப்ரொடியூசராக இருந்தால் ப்ரோ நோட்டில் கையெழுத்து போடணும், நடிகனாக இருந்தால் வவுச்சரில் கையெழுத்து போடலாம், அவ்வளோதான். ஹீரோவை கம்ஃபர்டபுளாக ஹீரோ இல்லை ஆர்டிஸ்ட்டை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுல வந்து சுந்தர் சார் மாதிரி படம் ஆர்கே நகரில் வந்து அம்மா எப்படி செத்தாங்க அப்படின்னு கேட்டோன்னே எல்லாருக்கும் அது வரைக்கும் சஸ்பென்ஸாக இருக்கட்டும். ஒரு நாள் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய ஹீரோ ஆவேன் சார், உல்லாசம் முன்னாடி சொன்ன வார்த்தை அது, ரசனார் பீச்சில் வேர்க்கடலை சாப்பிடும் போது சொன்னது. ஓகே இந்த மூஞ்சி உங்கள் அப்பாவோடது, ஓ மூஞ்சி எங்கே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பாயிண்டில் ட்ரிகர் பண்ணி தான் அவ்வளோ பயங்கர வெறியா மாறி தான் நந்தாலேருந்து அவர் வேற இந்த வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் சினிமா.